லிவிங் ஏரியா எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். கிச்சன் ஏரியாவை பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்கள், நான் கை வச்சு காட்டுறேன். வெளியே இருந்து பார்த்தேன், அப்போ எனக்கு பால்கனி இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா ஸ்பேசியஸாக தாங்க அவங்க பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு அழகான 3BHK வீடு சேலுக்கு வந்திருக்கு. அதுவும் 100% வாஸ்துவோட ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி. வாங்க இந்த அழகான வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தான் பார்த்துட்ருக்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் கூட இந்த சின்ன சின்ன ஸ்பாட் லைட்ஸ் ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு பர்கோலா மாடல் கொடுத்துருக்குறாங்க. ஒரே நிமிஷம் ஆவடியில் லக்ஷ்மி ஹோம்ஸோட மாடர்ன் சிட்டிக்குள்ளே இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 feet ரோடுங்க. உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் இபி லைன் கொடுத்துருக்காங்க. 3 phase EB அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 feet ஃப்ரண்டேஜ். லேண்ட் ஏரியா வந்து 968 square feet. பில்லப் ஏரியா வந்து 1943 square feet. பேஸ்மெண்ட்டில் வந்து நல்லா ஹைட் ஏற்றி தாங்க ஃப்ளோரிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அழகான சின்ன கார்டனிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. காலிங் பெல்லாம் இருக்குங்க ரெடியாகவே. அந்த கிரானைட் ஃப்ளோரிங் நல்லா இருக்குது. ரெண்டு கேட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. ஒரு கேட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் கேட்டு, இன்னொன்று வந்து பார்க்கிங் கேட்டு. வாங்க பார்க்கிங் ஏரியா பார்த்துடலாம். ஒரு கார் தரலாமல் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைலும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல் ஷேப்பில் செட் பேக் விட்டுருக்காங்க. காம்பவுண்ட் வால் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. செட் பேக் வந்து ஒரு வீட்டுக்கு வென்டிலேஷன் வெளிச்சத்துக்கு ரொம்பவே முக்கியங்க. பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்லாம் போட்டிருக்காங்க. சப்மர்சிபிள் மோட்டர் தாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீர் மோட்டர்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் அதோடைய ஃபங்க்ஷனு. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸே அழகான சேனல் லைட்டு செம்ம அழகாக இருக்குது. அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் வீடுங்க. கம்ப்ளீட் வாஸ்துவோடு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து வாயு மூலையில் வந்து செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஷூ ரேக் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஷூ ரேக் முதல் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. வெளியே வாலில் கூட அழகாக ரியல் ஸ்டோன்ஸ் அந்த டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. அண்ட் மெயின் டோர் வந்து டீ குட்டில் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது. இதுக்குன்னு வந்து பாலிஷ்லாம் போட்டால் செம்ம அழகாக இருக்கும். உள்ளே வாங்க. லிவிங் ஏரியா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிஃபைட் டைலு, அதுவும் வந்து ஒரு கிளாஸி ஃபினிட்ல ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பெரிய பெரிய டைல் 4x2 தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே வந்து இன்னொரு கோட்டிங் பண்ணுவாங்க. ராயல் பே பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெரிய யூபிவிசி விண்டோ அண்ட் சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆர்பிட்டில் தாங்க பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஒயர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஸ்பாட் லைட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டுக்கு எப்பவுமே வென்டிலேஷன்ஸ்க்கும் வெளிச்சத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. இந்த வீடு அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பெரிய ஜன்னல்கள் எல்லாமே இப்போ ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எல் சைஸில் பெரிய ஷோபா யூனிட் தாராளமாக போட்டுக்கலாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ரொம்பவே அழகான ஒரு டிவி யூனிட்டு. அண்ட் அந்த வுட் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலில் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது உட் ஒர்க் தான், பார்க்குறதுக்கு வந்து டைல்ஸை வந்து பொதிச்ச மாதிரி இருக்குங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்துடும். டெக்கரேட்டிவ் திங்ஸ் வச்சுக்கலாம். அக்னி மூடியில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கெஸ்ட் அவுட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தபடி தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வால் டைல் வந்து ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அழகாக ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வுட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸு கட்லரிஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்க, நாங்கள் வைக்கிறோம் பாருங்க, கை வைக்கிறாங்க, எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாங்க. வெளியே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது, அதுக்கு ஒரு டோரும் போட்டிருக்காங்க உங்களுக்கு பாருங்கள். நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நீங்கள் இங்கே. இங்கே மிக்ஸி டாக்கன் சுவிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பண்ணியிருக்க உட் ஒர்க் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க நம்ம. அண்ட் இந்த இடத்துல வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு டைனிங் ஸ்பேஸ் இங்கே, டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது. ஒரு அழகான வாஷ் பேஷன்.
இங்கேயும் பாருங்க, ரொம்பவே அழகாக ஒரு சின்ன லைட் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா சாண்டில் லைட் எல்லாம் வாங்கி தொங்க விட்டோம்னா இன்னும் அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடு வாங்குறவங்க. அண்ட் இது கீழே இருக்கிற பெட்ரூம். கீழே இருக்கிற பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு படியெல்லாம் ஏற முடியாது, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இங்கேயும் வந்து ஷெல்ஃபு லேப்டாப் எல்லாத்துக்குமே வுட்டில் கம்ப்ளீட்டாக டோர் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுல்லாகவே பாருங்கள் வுட்டில் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. இந்த ஒயர் நான் சொன்ன மாதிரி தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டு தான் உங்களுக்கு. இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஜன்னல் இருக்குது, வெளியே செட்பேக் இருக்கிறதுனால வெளிச்சம் கண்டிப்பாக உள்ளே வரும். இது அட்டாச் பாத்ரூம் வாங்க அதை பார்த்துருவோம். அண்ட் இங்கே பண்ணியிருக்க டைல் கூட பாருங்கள் நல்லா ஒரு கிளாஸ்லேயும் வீட்டில் அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் சாண்டில் ஃபெதரில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடில் லைட்டாக பிளாக் கலர் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த ஷவர் கேப்லேருந்து எல்லாமே பேரிவேர் அந்த ப்ராண்டில் தாங்க பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் மிஷின் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வெளியேந்து பார்க்கும்போது ஒரு அழகான பால்கனி பார்த்தேன். வாங்க வேறு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளே வந்து டியூப்ளெக்ஸ் மாடல்ன்றதுனால உங்களுக்கு கைப்பிடிகள் எல்லாமே குவாலிட்டியாக அசஸில் கொடுத்துருக்குறாங்க. இதோ பாருங்கள் இங்கே கூட ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட் ஃபேசிங், ஸோ வந்து சூரிய வெளிச்சம் வந்து எப்பயுமே உள்ளே வரணுன்றதுக்காக இந்த ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்க. சைடில் வந்து அழகாக ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே இருக்குது. படிக்கட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல தான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டுவாங்க. நல்ல ஸ்பேசியஸான லாபி ஏரியா தாங்க கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இங்கேயும் பாருங்கள் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு ஃபுல்லாக பாருங்கள் ஒரு டெக்ரேட்டிவ் திங்ஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வைக்கிற ஷெல்ஃபெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஸ்டடி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே சின்னதாக டேபிள் போட்டுட்டு நம்ம வந்து லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் பண்ணலாங்க. பக்காவாக இருக்குது. ரெண்டு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. அண்ட் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கிளே பெயிண்டிங் பண்ணுவாங்க, அதுதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு கோட்டிங் பண்ணுவாங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு வீடியோ எடுத்து பண்ணலாம். அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கிங் சைட் காட்டும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பீரோ இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஸ்லைட் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. வாஷிங் வாஷ் மிஷின் ஏரியா இருக்குது. இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம். சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குங்க, எல்லாம் முடிஞ்சிடும் ஒரு ஒன் வீக்கில். சகோ இங்கே வா சகோ, இதுக்கு பேர் தெரியுமா வுட் லேம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது, அதாவது கீழே மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட் போட்டு இருந்துச்சுன்னா நம்ம நடந்து வர அந்த பாதை கிளியராக தெரியுமா. அதுக்காக தான் வந்து இந்த லைட் கொடுத்துருக்குறாங்களா. நான் லேட்டஸ்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேம்லாம், அதான் அவங்களுக்கும் சொன்னேன். வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம மூணாவது பெட்ரூம் பார்க்குறோங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய காட் போட்டுக்கலாம், கிங் சைஸ் காட் போட்டுக்கலாம். இதோ பாருங்கள் ஷெல்ஃபு லேப்டாப் எல்லாமே கம்ப்ளீட்டாக உட்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கண்ணாடி வந்துடும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பேர் நாங்கள் வச்சுருக்கிறோம், மேக்கப் டேபிள். எனக்கு வீட்டில் மேக்கப் நிறைய வைப்பாங்களா, அதெல்லாம் இந்த பேர் வச்சுட்டோம் நாங்கள். ஐ இங்கே பாருங்கள், இங்கே அழகாக ஒரு சின்ன டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் நல்லா கிளாசி ஃபினிஷ் தான் ஃபுல்லாகவே. இந்த சைடில் வந்து காட்டிங்க கிளாசி ஃபினிஷ் தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வாஷ் பேஷனும் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்குறாங்க. சின்ன ரேக்ஸும் இருக்குங்க இங்கே. இது அட்டாச் பாத்ரூம். எல்லா பாத்ரூமும் ஸ்பேஷியஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டைல்ஸ் எல்லாம் நல்லா கிளாசிக் ஃபினிஷாக கொடுத்துருக்குறாங்க. ஷவர் கேப்லேருந்து எல்லாம் பக்காவாக கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பால்கனி, அதுக்கு முன்னாடி இந்த லைட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லேம்ப்பு எல்லா பெட்ரூம்லையுமே வச்சுருக்காங்க. நான் நோட் பண்ணேன் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இதோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொசு டைமில் அந்த இதெல்லாம் பூச்சி எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வலை மாதிரி போட்டிருக்கிறாங்க. இவங்களே போட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டில்ட்டு டோரு. அப்பா நான் வந்து வெளியே இருந்து பார்த்தேன், அப்போ எனக்கு பால்கனி இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க அவங்க பால்கனி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கிளாஸ் ஹேண்டில்ஸு, அதுவும் நல்ல ஹைட்டாக தாங்க கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஹைட்டாக இருக்குது. அண்ட் குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்களா, இதோ பாருங்கள் பார்க்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே பார்க்குங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்களோட அழகாக ஜஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்விம் பண்ணலாங்க. டைமு ஒரு கேட்டட் கமிட்டி லேவுட் தான் இது, அதில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம்.
செகண்ட் ஃப்ளோருக்கான ஸ்பேஸுங்க. இங்கேயும் வந்து கைப்பிடிக்கு லிசஸில் கொடுத்துருக்குங்க, படிக்கட்டு எல்லாமே கிரானைட்ல கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் அதையும் சொல்கிறேன், இதோ பாருங்கள், இந்த ஜன்னல் எல்லா சைட்லேயும் வென்டிலேஷன் உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோர் ஒரு அழகான ஓப்பன் டேரஸ், வெளியே கேட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு, அண்ட் ஓடிஎஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லா சைடும் வெளிச்சம் உள்ளே வரணுன்றதுக்காக. அண்ட் வந்து கூலிங் டைல் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ளோர் ஃபுல்லாகவே. அண்ட் சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் காட்டுறாங்க, பர்கோலா மாடல் அண்ட் ஒரு சின்ன டேபிள், நம்ம சுற்றி சேர்ஸ் போட்டுக்கலாம், சிட்சாட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குங்க. அண்ட் இந்த மாடி தோட்டம்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கேன், அந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பண்ணிட்டுருக்காங்க, ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வீடு வாங்குறவங்க ஒரு அழகான மாடி தோட்டம் கூட போடலாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி டேரக்ட்னர் ப்ராப்பர்ட்டி, லேண்டுக்கும் பில்டிங்க்கும் அப்ரூவ்டு இருக்குங்க, இது சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. அண்ட் இது டேரக்ட்னர் ப்ராப்பர்ட்டிங்க, எந்த ப்ரோக்கரேஜும் யாருக்கும் பே பண்ண தேவையில்லை. இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஓனர் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம், நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாங்க. தேங்க்யூ.